குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஓரல் கேரில் ஒரு மூன்று வகையான பேஸ்ட் இருக்குது. அந்த மூன்று வகையான பேஸ்டினுடைய பெனிஃபிட்டை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் பேஸ்ட்டு, அடுத்தது ஒயிட்டனிங் பேஸ்ட்டு, அடுத்தது கேனோடர்மா பேஸ்ட்டு இருக்குது, அடுத்து இந்த பக்கம் எக்ஸ் பிராண்ட் பேஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இந்த நாலு பேஸ்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் க்ரீன் கலர் சிம்பிள் இருக்கும். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு வந்து ஃபுல்லாக நேச்சுரல், 100% நேச்சுரல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது நாலு பேஸ்ட்லேயுமே இருக்குது. இப்போ இந்த நாலு பேஸ்ட்லேயுமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டம்ளர் வச்சுருக்கேன். அந்த டம்ளரோட பின்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் பேஸ்ட் எடுக்க போகிறேன் எல்லா பேஸ்ட்டையும். இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி டம்ளரில் பின்னாடி பகுதியில் தடவிட்டு டம்ளரை காதை போத்துன மாதிரி வச்சுக்கணும். அந்த வாய்ப்பகுதி வந்து நம்ம காதை மூடின மாதிரி வச்சுக்கிட்டு பின்னாடி அந்த பேஸ்ட்டை நம்ம விரலால் தேய்க்கணும். தேய்க்கும் போது நமக்கு ஒரு வித சத்தம் ஏற்படும். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அதை தேய்ச்சிங்கன்னா ஒரு விதமான நரநரப்பு சத்தம் வரும். ஆனால் நம்ம வெஸ்டேஜினுடைய இந்த மூணு பேஸ்ட்லேயுமே அந்த மாதிரி எந்த ஒரு சத்தமும் வராது. இது ஏன் அந்த சத்தம் வருதுன்னா மற்ற எல்லா பிராண்ட்லேயுமே மாலிகூல்ஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். நம்ம வெஸ்டேஜ் பிராண்டில் அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ நம்மளுடைய பற்களை காயம் பண்ணாது. மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் கலந்த பேஸ்ட்டு, நம்மளது எதுவுமே நிக்கோட்டினே கலக்காத பேஸ்ட்டு. ஸோ இந்த பேஸ்ட்டை நீங்கள் தேய்ச்சி பார்க்கும்போதே அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ப்ரஷ் பண்ணி முடித்தோடனேயுமே மற்ற எந்த ஒரு பேஸ்ட்லேயுமே நம்ம வாய்க்கு பிடிச்சோம் அப்படின்னா அந்த ஃபீல் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். பட் நம்மளதில் ப்ரஷ் பண்ணி முடித்த உடனே நீங்கள் தண்ணி குடித்தா கூட அதனுடைய ஒரிஜினல் டேஸ்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டெமோ மூலயமா நான் உங்களுக்கு இந்த பேஸ்டினுடைய தன்மையை ஈஸியாக புரிய வைக்க முடியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேரி பேக் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த கேரி பேக்கில் சில்வர் கலரில் பூ கொடுத்துருப்பாங்க. இப்போ அதில் ஒரு பூ மேலே நம்ம ஒரு பிராண்டை தடவுறோம். அடுத்தது நம்ம வெஸ்டேஜினுடைய ஒயிட்டனிங் பேஸ்ட்டை இன்னொரு பூவில் நம்ம தடவ போகிறோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ப்ரஷ் பண்ணுற மாதிரி இதில் தேய்க்க போகிறோம். நம்ம எப்படி அழுத்தமாக ப்ரஷ் பண்ணுவோமோ அந்தளவுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு 40 முறை இதை வந்து நம்ம தேய்க்க போகிறோம். ஸோ இதை பல் தேய்க்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் இந்த இடத்துல தேய்க்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயமுமே நம்ம தேய்க்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதான் நமக்கு ரிசல்ட்டு. ஸோ ஒரு இடத்துல தேய்ச்சிட்ருக்குறோம். அடுத்தது நம்மளுடைய ஒயிட்டனிங் பேஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து தேய்க்க போகிறோம். இப்போ தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல இருக்கிற பூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல இல்லாமல் இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம இந்த பேஸ்ட்டையும் சேம் அதே மாதிரி நம்ம தேய்க்க போகிறோம். ஸோ கையை முழுமையாக தொடச்சிட்டு நம்ம இந்த மாதிரி தேய்க்கிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன பேஸ்ட் வாங்கியிருக்கீங்களோ அதை நீங்கள் இப்படி தேய்ச்சி பார்க்கலாம். ஸோ இதை ஒரு கேரி பேக் கவரில் தேய்ச்சி பார்க்கும்போது உங்களுடைய பேஸ்ட் என்ன கண்டிஷனில் இருக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இதை தேய்ச்சி முடித்தோடனேயும் நம்ம ஒரு துணி எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டு பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தேய்ச்சிருக்கோம். ஒரு 40-50 முறை தேய்ச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு துணியை எடுத்து நம்ம தேய்ச்ச இடத்த துடைக்கிறோம். ஸோ பாருங்கள் அந்த இடத்துல இருந்த அந்த பூவு கொஞ்சம் கூட அந்த இடத்துல இல்லை. பட் இந்த பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பூவும் அப்படியே இருக்குது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம எனாமல் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த இடத்துல பாதிப்படையுது. இதில் எனாமலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அடையிறதில்ல. ஸோ எந்த பேஸ்ட்டு போட்டு யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். விஷ்யூவல் தேங்க்யூ.